சோ ஹே மை லவ்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லி ஒரு 31 டேஸ் வந்துட்டு ஆயிருக்கு. இந்த 31 டேஸில் வந்துட்டு நான் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணேன் அண்டு வெயிட் லாஸ் ஆயிருக்கா அப்படின்றத பற்றி தான் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். வெயிட் லாஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக 31 டேஸ் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ டிசம்பர் 11th வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி வந்துட்டு ஜனவரி 11th 2024. வெயிட் லாஸ்க்கான எல்லா ப்ராசஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணியா அப்படின்னு கேட்டால் இல்லை. இவர் தான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. வாயை கண்ட்ரோல் பண்ண முடியல அண்டு மார்னிங் எந்திரிச்சு கரெக்டாக ரெகுலராக வாக்கிங் போக முடியல. நிறைய ப்ராப்ளம்ஸ்னால் எனக்கு இப்போ பர்சனலாலாம் ஒன்றும் இல்லை, இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியில் ப்ராப்ளம்ஸு. ஏன்னா ஃபுட்டு கொஞ்சம் டோட்டலாக வந்துட்டு வேறு மாதிரி ஆகுறதுனால சாப்பிடாமல் இருக்க முடியல, நிறைய பசிக்குது. அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது, எதாக இருந்தாலும் நியாயமாக பேசணுமா இல்லையா? பட் ஆனாலும் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு 119 கிலோவில் இருந்தேன்னா 115 கிலோவுக்கு வந்துட்டு வந்திருக்கேன். அட விடுப்பா, மனுஷனுக்கு கஷ்ட நஷ்டம் வரலாம் ஜகஜம். இதை வந்துட்டு என் கோச் கிட்ட சொன்னப்போ வாக்கிங் பண்ணாமல் எப்படி நீ வந்துட்டு 4 கிலோ கம்மியானன்னு எனக்கே தெரில, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொன்னால் அது எனக்குமே ஆச்சரியமாக தான் இருக்குது. பட் வாக்கிங் மட்டும் தான் பண்ணல, நான் ரெகுலராக வந்துட்டு ஜிம் போயிட்டு தான் இருக்கேன் ஈவினிங் டைமில். அண்ட் வந்துட்டு இந்த டயட்டில் இருக்க ஃபுட் ஹேபிட்ஸு, பிகாஸ் வந்துட்டு டோட்டலாக வேறு ஒரு சாப்பாடு ஷெடியூலுக்கு நம்ம போகிறோம் அப்படின்றனால என்னால் அதை டக்குன்னு அடாப்ட் பண்ணிக்க முடியல. ஒரு வடையை பார்த்தா வடை சாப்பிடணும்னு தோணுது, இல்லை ஒரு சிக்கன் 65 பார்த்தா அதை சாப்பிடணும்னு தோணுது. ஆள் தெரியல போட்டுருக்கு, நாங்கெல்லாம் சிங்கத்தோட உள்ளாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்களா? ஸோ வாயை கண்ட்ரோல் பண்ணுறது தான் பெரிய விஷயமா இருக்கு. உடம்ப வந்துட்டு ஏற்றாதீங்க, அப்படி ஏற்றிட்டா குறைக்கணும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நீங்கள் இருக்கிறதுலையே ஹாப்பியாக இருந்துட்டு போயிடுங்க, எனக்கு கேட்டால் அதுதான் நல்லது. அப்புறம் வந்துட்டு இந்த 4 கிலோ குறைஞ்ச மேட்ரு, இந்த 4 கிலோ குறைஞ்ச மேட்ரு வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அது வாட்டர் வெயிட் அண்டு கொஞ்சம் தான் வெயிட் லாஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் மட்டும் இந்த கதை சொல்கிறது நிப்பாட்டுங்க சார். மேக்ஸிமம் என்னோடய வாட்டர் வெயிட்டாக தான் இருக்கும், ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு 2-3 கேஜிஸ் வந்துட்டு வாட்டர் வெயிட்டில் இருந்துட்டு தான் குறையும் அப்படின்னு சொல்லி நான் நிறைய பேர் சொல்லி, வெயிட் லாஸ் பண்ணவங்க நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். மேபி இந்த 4 கிலோவில் வந்துட்டு ஒரு 2.5-3 கிலோ வந்துட்டு வாட்டர் வெயிட்டாக இருக்கலாம், அதையும் தாண்டி ஒரு 1 கிலோ வந்துட்டு எனக்கு வெயிட் லாஸ்லேருந்து நடந்திருக்கலாம். பட் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. அகெயின் வந்துட்டு நான் 115 டச் பண்ணிட்டேன் அப்படின்றதே எனக்கு சந்தோஷந்தான். சொன்னதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை, ஏன்னா நான் வந்துட்டு கரெக்டாக என்னோடய எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணல அண்ட் டயட்டும் ஃபாலோ பண்ணல. ஏன்னா மார்னிங் ரொட்டீன் நீ வந்துட்டு ஜிம்முக்கு போகிறையோ இல்லையோ டெய்லி வந்துட்டு ரெகுலராக வாக்கிங் பண்ணும். 15,000 ஸ்டெப்ஸ், 15,000 ஸ்டெப்ஸ் உன்னால் முடியலன்னா அட்லீஸ்ட் 10,000 ஸ்டெப்ஸாவது நீ ப்ராப்பராக நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி என் கோச் வந்துட்டு சொல்லியிருக்கான். அதை நான் வந்துட்டு பண்ணவே இல்லை, ஒரே ஒரு நாள் தான் நடந்தேன். அதுக்கப்புறம் நான் வாக்கிங் வந்துட்டு போவே இல்லை, எனக்கு நடக்க பிடிக்கலை. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுட்டு, இந்த பஜ்ஜி வடை அப்புறம் பரோட்டா இதெல்லாம் பார்க்குறப்ப கிரேவிங்ஸ் தன்னால வருது. டயட் இருக்கேன், உடம்பே குறையிற மாதிரி தெரியல. எவ்வளோ நான் இருக்கேன்? 6 மாசமா? 6 மாசமா? 6 மாசமா டயட் இருக்கேன். குறைஞ்சிருமேடா, புரியல என்னன்னு எனக்கும் தெரியல. சரி, ஏன் கண்ட்ரோல் பண்ணவே முடியல, பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. எனக்கு கண்ட்ரோல் பண்ணும், அதை என்ன பண்ணுறது, நானும் 6 மணிக்கு மார்னிங் எந்திரிக்கணும்னு தான் நினைக்கிறேன். பட் வந்துட்டு முடியல, ஆனால் மாற்றுவேன், இது எல்லாத்தையும் மாற்றுவேன்ற நம்பிக்கை வந்துட்டு எனக்கு ரொம்பவே இருக்குது, சீக்கிரமே மாறிடும். சொன்ன மாதிரி இந்த இயர் எண்டுக்குள்ளே, அதாவது 2024க்குள்ளே நான் வந்துட்டு என் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வெயிட்டில் வந்துட்டு நான் ஐடென்டிக்கலாக இருப்பேன். என் ஹைட் வந்துட்டு 180 சென்டிமீட்டர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வெயிட்டு அப்படின்னா ஒரு 80-90 கேஜி, இந்த வெயிட்டுக்குள்ளே நான் ஐடியலாக வந்துடுவேன். அப்புறம் வந்துட்டு என் கோச் சொன்னது, நீ 4 கிலோ குறைஞ்சது ஒன்றும் பெரிய மேட்டர்லாம் கிடையாது, பட் இதுக்கு மேலே நீ இப்படியே வாக்கிங் கண்டினியூ பண்ணாமல் இருந்த அப்படின்னா உடம்பு வந்துட்டு குறையாது, இதோடையே வந்துட்டு உனக்கு பாடி ஃபிட்டாக ஆரம்பிச்சிடும். அப்போ நீ பார்க்குறப்ப ஒரு ஈவன் டோன் லுக்கில் இருக்க மாட்டே. ஒரு 115 கிலோவில் நீ ஃபிட் ஆகிற அப்படின்னா உனக்கு ஃபுல்லாக ஃபிட் ஆகாது, பிகாஸ் நம்ம பாடி பில்டர் கிடையாது. எல்லா உடம்பு ஃபுல்லாக எல்லா பார்ட்ஸுக்கும் ஒர்க் அவுட் போட்டு அப்படியே மெருகேற்றுறதுக்கு உனக்கு வந்துட்டு செஸ்ட்டு நல்லா ஃபார்ம் ஆகும், ஆனால் வயிறு தொப்பை அப்படியே இருக்கும்.
ஆர்ம்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஃபோர் ஆர்ம்ஸ், இந்த ஃபோர் ஆர்ம்ஸ் வந்துட்டு குச்சி கை வந்துட்டு குச்சியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி போயிடும். அதனால் நீ பெட்டர் வந்துட்டு வாக்கிங் ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லி ரொம்ப அட்வைஸ் பண்ணியிருக்கான். எந்திரிக்கிறேன் நாளையிலேருந்து மார்னிங் 6 மணிக்கு எந்திரிச்சு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறேன். அவன் சொல்கிறதும் கரெக்ட் தான், ஏன்னா என்றைக்குமே வேலைக்கேற்ற ஊதியம் தான் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ இதோட இதனால் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நீங்கள் செய்ய வர வேலையை கரெக்டாக பக்காவாக செய்யுங்க. உங்களால் செய்ய முடியல அப்படின்னா கூட கொஞ்சம் டைம் எடுத்து அதை ப்ராப்பராக செய்ய ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இதோட நான் இந்த வீடியோவை வந்துட்டு எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. வெயிட் லாஸ் வீடியோ வந்துட்டு நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு இனிமேல் நான் போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா எதனால் போட முடியல அப்படின்னா, டெய்லி சேம் ரொட்டீன், காலையில் எக்ஸு, மதியம் சாதம் கொஞ்சம் காய், அண்டு நைட் வந்துட்டு அதே 300 கிராம்ஸ் சிக்கனு சப்பாத்தி, இப்படியே தான் போயிட்டே இருக்குது. இதையே எப்படி டெய்லி காமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. டெய்லி அதையே காமிச்சா என்னடா அப்படின்னு சொல்லி போர் அடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு மைண்ட் தாட்டு. ஸோ இப்போ வந்துட்டு டயட்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நான் வாங்கியிருக்கேன். அதாவது எக்ஸ் வந்துட்டு நீ மார்னிங் எப்படி வேணால் போட்டு சாப்பிட்டுக்கலாம், ஆம்லேட்டாக சாப்பிட்டுக்கலாம், பாயில் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஆர் வந்துட்டு அவன் ஒரு டிஷ் மாதிரி சொல்லிருக்கான், அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். நைட்டுக்கு வந்து சப்பாத்தி அப்படின்றது உனக்கு பசி கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, உனக்கு அது இல்லாமல் ஆர் இட்லி வந்துட்டு நீ எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஸ்டஃப்டு ஃபுட்ஸாக வந்துட்டு நீ எடுத்துக்க. குவான்டிட்டி வந்துட்டு அதே நான் சொல்லியிருக்க குவான்டிட்டி தான் நீ வந்துட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ கொஞ்சம் பெட்டராக நான் வந்துட்டு ஃபீல் பண்ணுறேன். கொஞ்சம் பசிக்கிறதெல்லாம் கண்ட்ரோல் ஆகிடுது. அதனால் இனிமேல் கொஞ்சம் வீக்லி ஒன்ஸாவது இந்த வெயிட் லாஸ் அப்டேட்டை வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. அண்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.